ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலு, மூணு மொபைல், அதாவது ரெண்டு மொபைலும் ஒரு லேப்டாப்பும் இருக்குங்க. சரியா, லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி தன்னோட கடையில் எடுத்து வச்சு நியாயமான முறையில் விற்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள். இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் எனக்கு கால் அட்டன் பண்ணுவேன், ஏன்னா கால் அட்டன் பண்ணால் இங்கே வீடியோ போட முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து 13 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான மொபைலு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஐபோன் 13 இது. ₹256 GB 13 ப்ரோ, ஐபோன் தேர்ட்டீன் ப்ரோ ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GB. பேட்ரி ஹெல்த் வந்து 88 இருக்குது. இதில் வந்து டிஸ்பிளே வந்து அன்னோன் பார்ட் போட்டிருக்காங்க. அதாவது வந்து ஜெனியூன் பார்ட்டு அன்னோன் பார்ட்டுன்றது என்னென்னா, ஜெனியூன் பார்ட்டுனா ஷோரூமில் போயிட்டு நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது, அன்னோன் பார்ட்டுனா அதே ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஸோ அதில் எந்த மாற்றம் கிடையாது, டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-Tone ஒர்க் ஆகலை. ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதான்னு தெரியலையே. டேய் தம்பி, இதை ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா செக் பண்ண முடியுமா? சாப்பிட உட்காந்துட்டான் பிரியாணி. ஒர்க் ஆகுது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது, 2-Tone மட்டும்தான் ஒர்க் ஆகல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒரிஜினல்ன்றதுனால தான் வந்து அந்த ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மொபைலுக்கு வந்து ஒரு பவுச் ஒன்று இருக்கு. பாவம், அவர் 500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்புல. நம்ம பஜார்லலாம் வந்து 150 ரூபா 200 ரூபா தான். ஷோரூமில் தான் அப்படி போட்டு இந்த ஃப்ளிப்கார்டு அது இதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து நிறைய வெப்சைட்டில் இந்த மாதிரி பவுச்சுலாம் வந்து 400 ரூபா 700 ரூபா சிலது 1000 ரூபாய்க்கெலாம் போடுறாங்க. ஸோ இங்கே பஜாரை பொறுத்த வரைக்கும் வந்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பவுச் வாங்கிட்டு போயிடலாம். எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் குவாலிட்டி வாங்கினா 125 ரூபா, அவ்வளோதான். பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. டெம்பர் கிளாஸ் 100 ரூபா விட்டுறாங்க. ஆக்சுவலாக டெம்பர் கிளாஸு அந்த கிராச் கார்டுன்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே 100 ரூபா தான். என்னென்னா ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்தது, சில பேருக்கு கூட வாங்கி விலை கூட கொடுத்து ஓட்டினாதான் அவங்களுக்கு திருப்தி வரும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு இதை இது பண்ணுவாங்க. ஸோ சில கடையில் இப்படி டெம்பர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு ஒரு 100 டெம்பர் வாங்குறான்னா கண்டிப்பாக அதில் வந்து 40 உடஞ்சி போயிடும். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த லாபத்தை இந்த மாதிரி உடையாத கஸ்டமர்கிட்ட தான் வந்து அதை இது பண்ண பார்ப்பான், சம்பாதிக்க பார்ப்பாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட டெம்பர் கிளாஸ்லாம் ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 டெம்பர் வாங்குறான்னா 25 ரூபா 30 ரூபா தான். சரி, அதை விடுங்க, நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். ஐபோன் 13 ப்ரோ, 256 GB, பேட்ரி ஹெல்த் 88, அதாவது டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா, 40,000க்கு தரேன்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். மொபைல் ஆனால் சூப்பராக இருக்குது, கோல்டு கலரு, ஐடியா பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பஜார்லே எடுக்கிறேன்னா பஜார்லேயே 40 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா ஒரிஜினல் டிஸ்பிளே 2-Tone மட்டும் வரல, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. சரியா, அது மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S21, சாம்சங் S21 5G மொபைலு, பாக்ஸோடு இருக்குது. ஸோ இதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி வந்து 8 to 128. புதுசு எவ்வளோ பாருக்கு இது சாம்சங் S21 5G மொபைலு எவ்வளோ இருக்கும் புதுசு? இதுக்கு எவ்வளோ ரேட் போடலாம் நீயே சொல்லு, ஒரு கணிசமாக ஒரு நியாயமான விலையாக சொல்லு பார்ப்போம். 14. ஏய் நஷ்டமாயிருண்டா, என்னடா நீ பேசுகிற? பஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 16,500 ரூபா, பஸ் 16,500. என்னடா இப்படி ஐடியா கொடுத்தீங்கன்னா நான் எங்கே போகிறது? S21 128 மொபைல் தெளிவாக இருக்குது. S21, இல்லாட்டி ஆசிம் கிட்ட ஒரு ஃபோனை போட்டு கேளுப்பா. நம்ம பாட்டி எஸ் வாங்க, எவ்வளோக்கு வாங்கலான்னு கேளு. S21 5G மொபைல் 16,500 ரூபா போப்பா. 16,500 ரூபா நான் விற்று விட்றேன், யாரும் யாரும் என்ன பண்ணாலும் சரி. 16,500 ரூபா இதையும் போட்டாச்சு. இந்த லேப்டாப்பை காமிச்சிட்றேன், இதை ஓப்பன் பண்ணுறான்.
இது வந்து ஏசர், ஏசர்ன்றது ஒரு நல்ல பிராண்டு தான், ஏன்னா இதில் தான் கேமிங் லேப்டாப்லாம் வருது. பட் ஆனால் இது வந்து செகண்ட்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. செகண்ட்ஸு மேலே ஸ்டிக்கர்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் போட்டு பிச்சு எடுத்துட்டார் அவர். மேலே அழகு காண்டி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாப்புல சுவிட்சு ஆன் ஆகலை. இப்போ இது என்னப்பா ஆன் ஆகலை, சார்ஜரை போட்டு சார்ஜ் இல்லை என்னன்னு நினைக்கிறேன். ஆ, இந்த ஆன் ஆகுது. சார்ஜர்லாம் இருக்குது என்கிட்ட, சார்ஜர் இருக்குது, ஏசர் லேப்டாப்பு, i3 செவன்த்து ஜென்ரேஷனு, செவன்த்தா சிக்ஸ்த்தா சரியாக தெரில. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபா தான் கொடுக்குறோம், 7000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். செவன்த்து ஜென்ரேஷனு 7000 ரூபாய்க்கு யார் வேணாலும் வாங்கிடுவாங்க, ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பு இங்கே வந்து 7000 ரூபா போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சு அது மாடல்லாம், அதனால் கூட கம்மியாக விற்கலாம், அது நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா 13 ரூபா 12 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க வேண்டியிருக்கோம் வெளியில். 1 TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கான் பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB போட்டிருக்கான், அடிஷ்னலாக ஒரு 256 வேற போட்டிருக்கான். புரியுதா உங்களுக்கு? அடிஷ்னலாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு 250, இது ஒரு 250, இது ஒரு 250, இது டோட்டலாக 1000, இது ஒரு 250, மொத்தம் 1250 TB வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதே மாதிரி வந்து ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 4 GB ரேமு, இப்போ பாருங்க 4 GB ரேமு, i3 செவன்த்து ஜென்ரேஷனு, கீபேட் எல்லாமே ஒர்க் ஆகுது, 7000 ரூபீஸு. என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் வந்து பிரித்ததில் அந்த ஸ்டிக்கர் கம்மு வந்து இப்போ கூட ஒட்டிக்கிட்டு இருக்காது. ஸோ அது ஒரு இது இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி லேப்டாப் வந்து கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணோம், ஆனால் ரஃப் யூஸ்க்கு நல்லா செட் ஆயிடும். அது சார்ஜரும் ஒரிஜினல் சார்ஜரு. இது வந்து பார்சல் போடுறதுக்கு கண்டிப்பாக 500 ரூபா நான் உங்ககிட்ட வாங்கி தான் போட முடியும். பார்சல் உங்களுக்கு பார்சல் போடணுன்னா 500 ரூபா, லோக்கல் ஆள் வந்து எடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப வேலை மிச்சம், அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க சரியா.